Hi friends, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா இந்தியன் ஸ்டோர் பர்சேஸ். எங்க வீட்டுக்கார் மட்டும் தான் கடைக்கு போனாங்க. நல்ல பெரிய கடை. இது வந்து பெரிய ஊருன்றதுனால கலிபோர்னியா பெரிய ஊருன்றதுனால கடை வந்து நல்ல பெருசா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஊர் கடை இந்தியன் ஸ்டோர் இல்லனா அவ்வளவுதான் நம்ம நிலைமை. இட்லி தோசைக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லப்போனா நமக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வரம் தான் அந்த கடை. இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அப்புறமேல்கா துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறது அதுதான், என்னென்ன ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குது, நாங்க என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. கடைக்குள்ளார வந்து நான் வீடியோலாம் எடுக்கல, ஏன்னா நாங்க போல. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். எங்க வீட்டுக்காரு போயிட்டு வந்துட்டு கீழே இருந்து எல்லா திங்ஸும் எடுத்துக்கொண்டு வந்து மேல வைக்கிறாங்க. பைனிலே வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்லயே வந்து கவர்லாம் கொடுப்பாங்க, அதனால நம்ம கவர்லாம் எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. கவர் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்து வச்சோன்னே அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வீட்டுக்கு பின்னாடி வச்சிருவேன். நான் அந்த சைட்ல ஒரு யாரும் தொட முடியாதபடி அங்க வச்சிருவேன். ஒரு 4 டேஸ் கழிச்சுதான் நாங்க வந்து அந்த கவரையே எடுப்போம். எங்க வீட்டுக்காரர் எப்ப வந்து நாங்க அஞ்சப்புற இது இந்தியன் ஸ்டோர் போனாலும் அங்க வந்து வெஜிடேரியன் கேக் கடை இருக்கும், கேக் கார்னர்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும் கேக்கு. அங்க எப்போதுமே நாங்க கேக் வாங்குவோம். அப்புறம் அங்க வந்து அஞ்சப்பர்ல வந்து பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 65 பிரியாணி வாங்கினாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுக்காருக்கு வந்து பனீர் 65 பிரியாணி வாங்கினாங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கேக் வந்து எப்போ வாங்கினாலும் என் பையன் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவன் பேரும் அவன் தம்பி பேரும் போட்டு அதனால அப்படி எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்த கேக்கு சூப்பரா இருக்கும். கேக் கார்னர் கடைப்பேரு. பனீர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, அதனால பனீர் வந்து பெரிய பாக்கெட்டே வாங்கியாச்சு. நாங்கள் பனீர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் என்ன பண்ணிடுவோம், நான் ஃபுல்லாக அந்த சோப் போட்டு மேலே இருக்க பிளாஸ்டிக் கவரை கழுவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். இது வந்து திருகுன தேங்காய். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முழு தேங்காய் வாங்கினீங்கன்னா எப்போதும் நல்லாயிருக்காது, அதனால திருகுன தேங்காய் நான் பனீர்லேருந்து இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிக்குவோம். அதையும் சோப் போட்டு கழுவி ஃப்ரீசரில் போட்டுருவோம். ஸோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மலாய், அதாவது க்ரீம் இருக்கும்ல பாலாடா இருக்குல்ல, அது இது வந்து பனீர் கிரேவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவேன். என் பையனுக்கு மில்க் ஷேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து கிரீமா இருக்கும், கிரீம்ல தயிர் கட்டினா பாலாடையில தயிர் ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து தயிர் இருக்கும், அது வந்து பரோட்டா. பரோட்டா இது வந்து ஃப்ரோசன் பரோட்டா. இதெல்லாம் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவரைக்காய் இது சீசன் இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால அவரைக்காவும் நல்லா இருந்துச்சு. தக்காளி, மத்தபடி வெஜிடபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க சூப்பரா இருக்கும். அது வந்து முருங்கைக்காய், நம்ம இது வந்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சுக்கலாம். சக்கரை பூஷணிக்காவும் அங்க வந்து நல்லா இருக்கும். பொதுவா வெஜிடபிளே வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுக்கிறதா எனக்கு ரொம்ப விருப்பம். நம்ம பீர்க்கங்காய், அப்புறம் பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புதினா கூட அங்க நல்லா இருக்கும். ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கம்மியா தான் வச்சிருப்பாங்க. முள்ளங்கி வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லா மெல்லிசா நல்லா காரமா இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டே நான் வெளியே வச்சிருவேன். வெளியே வச்சுட்டு அதாவது வெஜிடபிள் எல்லாம் வெளியே வாஷ் பண்ணி வெளியே வச்சுட்டு அடுத்த நாள் காலை தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த பனீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே பனீர், தயிர் அதெல்லாம் நைட்டே உள்ள வச்சிருவேன். இந்த வந்து இந்த கிரீம் மலாய் வந்து பாத்தீங்கன்னா கிரீம் ஸ்ப்ரெட் வந்து மில்க் ஷேக் செய்யும் போது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிச்சா நல்லா இருக்கும். யோகட்டும் இதே பாத்தீங்கன்னா மேல வந்து கிரீமா இருக்கும், அதுக்கு கீழே வந்து தயிர் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் வந்து நான் வாங்கின ஐட்டம்ஸ், இதெல்லாமே இந்தியன் ஸ்டோர்ல வாங்கின பர்ச்சேஸ் எல்லாமே. அது பாத்தீங்கன்னா இட்லி அரிசி, சப்பாத்தி மாவு, நூடுல்ஸ், இது வந்து ரவை, அது வந்து பாசிப்பருப்பு, இது வந்து உளுந்து. உளுந்து வந்து 5 கிலோ பாக்கெட்டு, இதை நான் பிரிச்சு கொட்டிட்டேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி, இது வந்து நல்லெண்ணெய், அது கல்லெண்ணெய். நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நான் கலந்து தான் சமைப்பேன், அதனால பெரிய கேனே வாங்கிக்குவோம். முன்னாலாம் பெரிய கேன் வாங்குவோம், நான் இப்போ வச்சு மெயின்டைன் பண்ண முடியல இந்த வைரஸ் காரணமாக, அதனால வந்து சின்ன கேன் வாங்கிட்டோம். அது கடலெண்ணெய். இந்தியன் ஸ்டோரில் தான் கடலெண்ணெய் இந்த மாதிரி பெரிய கேனில் கிடைக்கும், வேற எந்த கடையிலையும் செக் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் கிடைக்கல. சின்ன சின்ன பாட்டில் தான் கிடைக்கும், அதனால் அங்கேயே தான் வாங்கியிருக்கோம் கடலெண்ணெய். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நேந்திரங்காய் சிப்ஸு, நம்ம இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும், இந்த கடைங்களில் கூட கிடைக்கும். டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து 2 டீ தூள், இந்த டீ தூள் வாங்கி நான் 2 தீ மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் டீ போடுவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து சோம்பு வந்து என்னன்னு தெரியாமல் இது ஒரு வெரைட்டியாக இருக்குது, இது ஒரு வெரைட்டியாக இருக்குது, ரெண்டு வாங்கிட்டு சோம்பு. இது வந்து ராகி ஃப்ளாரு, ராகி மாவு. முழு ராகி கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்து ராகி இந்த மாதிரி மாவு வாங்கி தோசை ஊற்றிக்குவோம் அதில். இது வந்து ஏலக்காய். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா $16 கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கிட்ட வருது, 1000 ரூபா 1100 ரூபா கிட்ட வருது. இது வந்து அப்பளம் ஜவ்வரிசி வத்தல், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நார்மல் சாதாரண வத்தல். இது வந்து பாஸ்மதி அரிசி, இது வந்து காஃபி பவுடரு. நான் காஃபி பவுடர் வந்து டெய்லியும் காலையில் யூஸ் பண்ணுறதுனால 3 பாக்கெட் வாங்கினேன், 1 பாக்கெட் உடச்சிட்டேன். அது வந்து கல்லமாவு. கல்லமாவு பெரிய பாக்கெட்டாகவே வாங்கியாச்சு, அதனால ஏன்னா அதை பாக்கெட்லாம் ஓரமாக வச்சு திரும்ப கடைக்கு போனோன்னா ஓரமாக்கினேன். சின்ன பையனை வச்சுட்டு நல்லா மேனேஜ் பண்ண முடியல, அதனால பெருசாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி போட்டோன்னா இது வந்து பேக்கெட் ஃபுல்லாக போடணும். ஆனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் என்னோட மசாலாலாம் போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கார்ன்ஃப்ளெக்ஸு, என் பையனுக்கு வந்து அடிக்கடி நான் பொறிச்சு தருவேன் இந்த சூப் அதிலலாம் போடுறதுக்கு, மிக்சர் அதில் போடுறதுக்கு, அதனால் வாங்கிட்டு வர சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புளி, புளி வந்து ஒரு பேக்கெட் போதும் அப்படின்னு விட்டாச்சு. இது வந்து மஞ்சள் தூள், இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் தான், ஒரு ஸ்டார் வத்தல் என் பையனுக்காக வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி, இந்த பானிபூரியில் வந்து 100 பீஸ் கிட்டே இருக்கும், 100 பூரி கிட்டே இருக்கும். அந்த உள்ளே வந்து அந்த இதுவும் அந்த தண்ணி கரைக்கிறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, இது என் பையனுக்கு சட்னி அரைச்சா இது போட்டு தான் அரைப்பேன் அதுக்காக. இது வந்து தாளிக்கிறதுக்காக 2 பேக்கெட் வாங்கினோம், 1 பேக்கெட் பிரித்து கொட்டியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், பாதாம் பிஸ்தா, இது வந்து பிஸ்தா, இது பச்சை ஆக்சுவலாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க, வறுத்தது கொடுக்கக்கூடாது, பச்சையாக உள்ளதாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் பசங்களுக்கு இது பாதாம் முந்திரி மூணுத்தையும் அரைச்சி வெல்லம் போட்டு அரைச்சி நான் டெய்லி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொடுப்பேன், அதுக்காக வாங்கினேன். பச்சை தான் யூஸ் பண்ணணும், இந்த வறுத்தது யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா வந்த அன்னைக்கு 3 நாளே எல்லாம் தீர்ந்துருச்சு, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஒன்றை மட்டும் மறைச்சி வச்சு, இதுவும் அந்த சிப்ஸை மட்டும் மறைச்சி வச்சு எடுத்தேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், நம்ம கடையில் இந்தியன் ஸ்டோரில் தான் நல்லாயிருக்கும் இந்த கெச்சப்பும், அதனால் அங்கேயே தான் வாங்கினோம். இது வந்து நல்லெண்ணெய், பெரிய பேக்கெட்டாகவே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மேங்கோ பல்ப்புன்னு சொல்லி இந்த மாதிரி டின்னில் வரும், இது லஸ்ஸி செய்வாங்க, அந்த மேங்கோ லஸ்ஸின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்குவேன். பெரிய டின்னு வாங்கினா ரொம்ப வெயிட் ஆயிருன்றதுனால இந்த ஒரு தடவை இந்த தடவை மட்டும் ஒரு டென்னு மட்டும் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், இது கடலப்பருப்பு, கடலப்பருப்பு 2 பேக்கெட் வாங்கினோம், ஒன்று பிரித்து கொட்டியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, என் பையனுக்கு கேக் செய்கிறதுக்காக வாங்கினது இது. இது வந்து சுக்கு, இது வந்து காஞ்ச பட்டாணி, இது வந்து துவரம்பருப்பு 2 பேக்கெட்டு. துவரம்பருப்புனா டெய்லி சாம்பார் வைக்கிறதுக்கு தேவைப்படும். இது வந்து வேர்க்கடலை டெய்லி சாயந்தரம் அவிப்போம் அதுக்காக. இது ஜீரகம், இதெல்லாம் மசாலா பொடி, இது வந்து கிராம்பு, இது வந்து கிராம்பு, அவ்வளோதான் நாங்கள் வாங்கின ஐட்டம்லாம். நிறைய ஐட்டம் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொட்டிட்டேன் நான், அதனால் எல்லாமே எடுக்க முடியல. இது வந்து சுக்கு பொடி, சுக்கு பொடி டீயில் போடுறதுக்காக வாங்கினேன். என்னங்க வீடியோலாம் பார்த்தீங்களா? அட நம்ம ஊரில் கிடைக்கிற கடலை மாவு ஏன் கிடைக்குது, நம்ம ஊரில் கிடைக்கிற கடலை கூட கிடைக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாமே கிடைக்கும், கருவேப்பிலை முதற்கொண்டு கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக, ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி இந்தியன் ஸ்டோர் போகும்போது ஃபுல்லாக நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிருவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஐப்ரோஸ் பண்ணுறது, நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு, சாரி எல்லாமே இருக்கும், பிரியாணி எல்லாமே இருக்கும். அங்கே மட்டும் தான் நம்ம அந்த பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியும். அந்த அஞ்சப்பரு பாரடைஸ் பிரியாணிலாம் அங்கே தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாள் போனோன்னா அந்த ஷாப்பிங் போகிறதே நமக்கு தெரியாது, ஒன் டே ஃபுல்லாக போயிடும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் இந்த டைமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அங்கே போகிறத வந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $350. தெரியுதா என்னன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு, $350. $350 ப்ளஸ் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா $50. ஆமாங்க, பிரியாணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே, ஜாஸ்தினா கரெக்டு தான். பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா $15-16 வரும், இறா பிரியாணிலாம் $19 வரைக்கும் வரும். பட் ஒன்றும் மேட்டர் இல்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம், நம்ம ஒரு பிரியாணி வந்து இங்கே கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். $400 எவ்வளோ வருதுன்னா 25,000 கிட்ட வருது, 25,000 நம்ம இந்தியன் ரூபீக்கு எவ்வளோ வருது. பட் இதை வாங்கணும்னா என்ன சொல்றது, நமக்கு ஒரு 2 மாசத்துக்கு வரும் இந்த மாதிரி பல்க் பர்ச்சேஸ் பண்ணோம்னா. ஏன்னா நம்மளும் ஃபுல்லா இந்த டைம்ல வீட்டில் தானே சாப்பிட்றோம், அதனால ஃபுல்லா எங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் கொடுங்க. பாக்குறீங்க யாருமே லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய லைக் கொடுங்க, முடிஞ்ச உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. யார் கமெண்ட் பண்ணீங்களோ உடனே வந்து பதில் சொல்லுவேன். கண்டிப்பா வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன், பாய்.